இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாச பிரமாணத்தில் இசைந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள். இந்த தமிழில் விசுவாச பிரமாணம் அல்லது கிரியையின் பிரமாணம் என்பதை நடைமுறை தமிழில் சொல்லப்படனா விசுவாச விதி, கிரியையின் விதி. ரோமர் 3:27. இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயோ அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. போதும், நான் வாசித்த இரண்டு வசனத்திலும் இரண்டு வித லாவை பார்க்கிறோம். The law of faith, the law of works. விசுவாச பிரமாணம், கிரியையின் பிரமாணம். பிரதர் சிஸ்டர் எல்லாம் நல்ல கவனிங்க. விசுவாச பிரமாணம், கிரியையின் பிரமாணம். The law of faith, the law of works. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாச பிரமாணத்தில் இசைந்து வாழ்வோமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள். இந்த தமிழில் விசுவாச பிரமாணம் அல்லது கிரியையின் பிரமாணம் என்பதை நடைமுறை தமிழில் சொல்லப்பட்டனா விசுவாச விதி, கிரியையின் விதி. ஆம், தோத்திரம் உண்டாட்டு. உதாரணமாக ஒரு 3 விதிகளை சொல்லேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தோத்திரம் உண்டாட்டு, அதாவது கிபி 250 ஆர்க்மெடிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்ஸ் ஆய்வாளர் ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சார். ஆர்க்மெடிஸ் தத்துவம் விவரி ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக பரீட்சைக்கு இந்த கேள்வி வரும், கரெக்டாக படித்தா 10 மார்க். ஆர்க்மெடிஸ் தத்துவத்தை விவரி, கேள்வி இல்லாத பரீட்சையே இருக்காது. மிக முக்கியமான தத்துவம். கிபி 250 அவர் அதை கண்டுபிடிச்சார். ஆமாம், த லா ஆஃப் ஆர்க்மெடிஸ். ஆர்க்மெடிஸ் தத்துவம் அது என்னையா சொல்லுது? ஒரு கிலோ இரும்பை அப்படி தண்ணிக்குள்ளே போட்டால் நேராக கீழே போயிடும். அதே இரும்பை தட்டையாக தகடாக அடித்து அதை தண்ணியில் போட்டால் அது மிதக்கும். இதை அவர் கிபி 250 கண்டுபிடிச்சார். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற அத்தனை கப்பல்களும் எவ்வளவு இரும்புன்னு பார்க்குறீங்க. இந்த கொச்சினுக்கு டூரிஸ்ட் போனபோது அப்படியே போய் பார்த்தா ஒரு கப்பலில் 1000 கண்டெய்னர், ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் 50 டன் 60 டன் சரக்கு, 1000 கண்டெய்னர். இதை அந்த கப்பலில் ஏற்றிடுறாங்க. அவ்வளவையும் தூக்கிக்கிட்டு அப்படியே ஆழ்ந்து போகாமல் தண்ணிக்குள்ளே மிதக்குதுங்க. என்ன தத்துவம் தெரியுமா? த லா ஆஃப் ஆர்க்மெடிஸ். ஆர்க்மெடிஸ் தத்துவம், ஒரு இரும்பை நேர போட்டால் தண்ணிக்குள்ளே போகும், அதையே தட்டை அடித்தா தண்ணியில் மிதக்கும். இதை 250 கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கி உலகம் அதன் பலனை அனுபவிச்சிட்ருக்கு. இதுக்கு எதிர்த்து யார் செயல்பட்டால் கீழே போயிடுவாங்க, தண்ணிக்குள்ளே முங்கிடுவாங்க. ஸோ இந்த உலகம் முழுதுமே தேவன் படைத்த இயற்கை விதிகளால் தான் இயங்கிட்டுருக்கு. இதை படிக்கணும், அறியணும், அந்த விதிகளோடு நாம் இசைந்து போகணும். உதாரணமாக இப்படி கையை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிங்க, நேராக கீழே போயிடுவீங்க. ஆர்க்மெடிஸ் விதி வெரி சிம்பிள். இப்படி கையை வச்சுக்கிட்டு நீச்சல் தெரிஞ்சாலாகவும் இருக்கட்டும், உனக்கு நல்லா நீச்சல் தெரியுமாக்கும் இருக்கட்டும், நீங்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே குதிங்க, நேராக கீழே போயிடுவீங்க. இதே கையை இப்படி வச்சுக்கிட்டு குதிங்க, ஒரு 10 கீழே போயிட்டு மேலே வந்து மீண்டும் அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஆர்க்மெடிஸ் தத்துவம். இதை விளங்கிக்கிட்டு செயல்பட்டால் நீங்கள் ஆசீர்வாதமாக பிழைக்கலாம். அதோட ஒத்துழைக்கலைன்னா சாகிறது தவிர ஒரு வழி இல்லை. ஹலோ, ரொம்ப கடினமான வார்த்தையை சொல்ல நினைக்காதீங்க, அதான் உண்மை. ஆமாம், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து மற்றொரு ஒரு லாவை
1643 சார் ஐசக் நியூட்டன் சார் ஐசக் நியூட்டன் 1643 த லா ஆஃப் கிராவிட்டி தமிழில் சொல்லுங்க புவி ஈர்ப்பு விசை புவி ஈர்ப்பு விசை அது என்ன ஒரு நாள் காலையில் விட்டு விட்டு வெளியே வந்தார் பின்பக்கம் கொல்லப்பக்கம் அவருடைய வீட்டுக்கு பின்னாடி ஆப்பிள் பழம் மரம் இருந்துச்சு இவர் வெளியே வரும்போது ஒரு பழம் பழுத்து அந்த கிளையிலிருந்து அப்படியே விழ ஆரம்பிச்சது பார்த்துக்கிட்டே இருந்தாரு பொத்துனு தரையில் விழுந்துருச்சு எடுத்து பார்த்தாராம் ஏன் அந்த பழம் தரையில் விழுந்துச்சு மரத்தை விட்டு லேசாக நெகிழ்ந்தது அப்படியே நிற்கலை அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு இந்த பூமிக்கு எந்த ஒரு பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கும் சக்தி இருக்கிறது அது பேர் தான் த லா ஆஃப் கிராவிட்டி இதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதோட இசைந்து போனால் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் அதை விட்டுவிட்டு எங்கள் மாடி வீட்டு மேலே ஏறி நின்று எங்க குதிப்போம் அப்படின்னு குதிச்சிங்கன்னா அப்படி நிற்க மாட்டேங்க உங்கள் உடம்பு எங்கே வரும் எங்கேயே வரும் தரைக்கு வரும் கைகாலிலேருந்து தலை வரைக்கும் அப்பளமாக நொறுங்கி பிற நாங்கள் வேறொரு பாட்டு பாடி மக்பீலா கார்டனுக்கு உங்களை கொண்டு போனோம் ஏன் இந்த இயற்கை விதிகளை கற்றுக்கொண்டு அந்த விதிகளோடு ஒத்துழைக்க வேண்டும் ஆமாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஊழிய ஆரம்ப நாட்களில் சாட்சியாபுரத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை நாங்கள் தற்செயலாக வீடு சந்திக்க போயிருந்தோம் ஆமாம் ஒரு பாட்டில் கில்பக் அந்த சிஸ்டர் வாங்கி வச்சுருந்தாங்க தலையணிக்கடியில் வச்சுருந்தாங்க அவங்க என்னை ரொம்ப மரியாதையாக பேசுவாங்க ஏன்னா கிராமத்துக்காரங்க யோ பாஸ்டர் நல்ல வேளை வந்துட்டீரும் யோ பாஸ்டர் நல்ல வேளை வந்துட்டீரும் என்ன அக்கா அப்படின்னு கேட்டேன் இதை ஜோம் பண்ணி தாரு நான் குடிக்க போகிறேன் நான் ஜோம் பண்ணி கீழ்பக்க கொடுத்தா என்ன செய்ய போறீங்க நீங்கள் ஜோம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜோம் பண்ணி குடித்த விஷம் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் பார்த்தீங்களா புருஷன் பொண்டாட்டி சண்டையில் வாழ்க்கை வெறுத்து போச்சு வாழ்க்கை வெறுத்தவங்க இயற்கை விதிகளோடு விசுவாச விதிகளோடு பைபிள் விதிகளோடு ஒத்து போனோம் பாஸ்டர் இப்படி இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த விதியை நான் சொல்லி தருவேன் த லா ஆஃப் கிராவிட்டி ஆகவே ஒரு பொருள் அப்படி ஒரு இடத்தை விட்டு கீழே விழுந்தா அது நேரம் எங்கே வரும் தரைக்கு வரும் நீ வானத்திலிருந்து கீழே குதிச்சா செத்து போவேன் ஜோம் பண்ணி மருந்து குடித்தாலும் அதுக்கும் செத்து போவேன் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மீண்டும் அதே வீட்டுக்கு விசிட்டிங் போனோம் மீண்டும் அந்த அக்கா ரொம்ப மரிய சோறெல்லாம் தருவாங்க போனாலே சோறு போட்டு நல்லா அன்பை உபசரிப்பாங்க அவ்வளோ அருமையான தங்கமான மனுஷி பாஸ்டர் வந்துட்டோம் நல்ல வேலை என்னக்கான்னு கேட்டேன் தலையணிக்குலேருந்து இவ்வளோ உள்ள சூரிய கத்தி எடுக்காங்க என்னக்கான்னு கேட்டேன் நீர் அன்னைக்கு விஷத்தை குடித்தா நரகத்து போவேன்னு சொல்லிட்டோம் அதனால் கத்தி வாங்கியிருக்கேன் நல்லா உருக்கில் செஞ்ச கத்தி விழவிழே இருக்கு என் புருஷன் கொஞ்சம் ஒழுங்கில்லை ஆமாம் வயலில் வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரிப்போர்ட் வருது அதனால் அவன் தூங்கும்போது இந்த சூரிய கத்தியால் சொருகிற போகிறேன் பிரச்சனை முடிஞ்சு நீ இந்த கத்தியை ஜோம் பண்ணி தாரும் என்ன தங்கமான விசுவாசி பாருங்க இந்த கத்தி என்ன செய்ய தாரும் ஜோம் பண்ணி தாரும் புருஷன் மேல சொருகிற நான் ஜோம் பண்ணி குத்துனேன்னா எனக்கு நரகம் கிடையாது பரலோகம் இது மாடி வீட்டிலிருந்து கீழே குதிக்கிறதுக்கு சமம் த லா ஆஃப் கிராவிட்டி நீ குதிச்சீன்னா பூமிக்கு வருவேன் கைகால் நொறுங்கி தலை நொறுங்கி செத்து போவேன் ஜோம் பண்ணி விஷம் குடித்தாலும் நரகந்தான் கத்தி எடுத்து ஜோம் பண்ணிட்டு குத்துனாலும் நரகந்தான் ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை அநேக லா விதிகளை வச்சு அதை வச்சு தான் இயக்கிட்டு இருக்கிறார் விசுவாசிகள் இந்த பைபிளை படித்தா எல்லா விதியும் கற்றுக்கொள்ளலாம் கரமதி அல்ல சொல்லுங்கள் ஜபம் பண்ணினா இந்த பைபிள் அந்த விதிகளெல்லாம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆவியான் அழகாக கொண்டு போவார்
ஞாயிறு ஆராதனையில் சில விதிகளை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். மற்ற விதிகள், எல்லா விதிகள் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அன்னதினமும் ஜெபம் பண்ணணும், அன்னதினமும் பைபிள் படிக்கணும். அப்போ உங்கள் ஆவியானவர் சரியாக அந்த விதிகளுக்கு நேராய் நடத்துவார். கரமைதி அல்லையே சொல்லுங்கள். You must cooperate the law of God. தேவன் வைத்திருக்கிற இந்த இயற்கை விதிகளோடு நீங்கள் ஒத்து போகணும் பிரதர் சிஸ்டர். Law of God. விசுவாசமும் ஒரு விதி, கிரியை செய்வதும் ஒரு விதி. Work is although a law, faith is also the law. விசுவாசம் என்பது ஒரு விதி, கிரியை செய்வது என்பதும் ஒரு விதி. கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ 250 கிபி 250 ஆர்க்கிமிடிஸ் கண்டுபிடிச்ச தத்துவம், ஒரு இரும்பு துண்டு தண்ணிக்குள்ள போட்டா முழுகும், அதே இரும்பு துண்டை தகடை அடிச்சா அது மிதக்கும். எத்தனை பேர் கப்பல் பார்த்துருக்கீங்க? கப்பல் மிதக்கிறத பார்த்தவங்க கை வைத்து காட்டுங்க. இதுக்காவது போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ வெயிட்டையும் தாங்குது. அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஆர்க்கிமிடிஸ். அப்போ உங்கள் வாழ்க்கை அப்படித்தான். இந்த கப்பல் எப்படி இவ்வளவு பாரத்தை தாங்கி ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு, ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டம், எவ்வளவு பிளஸ்ஸிங்காக இருக்கோ அதுபோல் உங்கள் வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இன்றைக்கு மாறுகிறது. நீங்கள் அந்த விசுவாச விதியை கற்றுக்கொண்டு அதோடு ஒத்துழைக்கணும். ஆம். சர் ஐசக் நியூட்டன் 1631 ஒரு பொருள் தன் இடத்தை விட்டு நகர்ந்தால் அது நேராக பூமிக்கு வரும். காரணம், பூமிக்கு என்ன விசை இருக்கு? புவியீர்ப்பு விசை. That is the law of gravity. பூமி எந்த ஒரு பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கும் சக்தி உள்ளது. ஆகவே நம்ம மாடியிலிருந்து கீழே குதிக்க கூடாது, கூடாது, கூடாது. ஹலோ, பரீட்சை எழுதும் போது பிட் அடிச்சு பரீட்சை எழுத சொல்லுங்கள். The law of studies. படிப்புக்கு ஒரு விதி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லா இருக்கு. 1930 சமீபத்தில், ஆமாம், சுமார் 90 முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் த லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சார். இப்போ உங்களுக்கு தெரியும் அவருடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம். கண்டுபிடிச்ச எவ்வளோ வருஷம் தான் ஆகுது? சுமார் 90 தான். 1930 தாமஸ் ஆல்வா எடிசன், இவ அமெரிக்கன். இப்போ நான் சொன்னேன், சார் ஐசக் நியூட்டனோ He was a theologian. அவரை பற்றிய சரித்திர குறிப்பு, இதை எப்படி கண்டுபிடிச்சாரா? பைபிள் படிக்கும் போது அந்த வெளிப்பாடு. தாமஸ் ஆல்வா எடிசன், He was a theologian. பைபிளை ராத்திரி பகலா படிக்கிற மனுஷன். அவர் தான் இதையும் கண்டுபிடிச்சார். உலகத்தில் இருக்க அத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் எல்லாம் பைபிளை ராத்திரி பகலா மனப்பாடமாக படித்து தியானித்தவங்க. அதில் தான் அவங்களுக்கு இந்த விதிகளெல்லாம் வெளிப்பாடாக வருது. தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சார், மின்சாரம். The law of electricity. என்னங்க அந்த லா? சோதரம் கவனிங்க, ஒரு வயர் அது பேர் பாசிட்டிவ், இன்னொரு வயர் அது நெகட்டிவ். ஆமாம், கவனிங்க, இந்த பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கொண்டு போய் சுருளா இருக்கிற ஒரு காப்பரில் கொடுத்தா அந்த காப்பர் எரிஞ்சு வெகு தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும், குண்டு பல்பு. இதில் பாசிட்டிவில் பவர் இருக்கு, கையை வச்சு தொட்ட தூக்கி எரிஞ்சிடும். 220 வோல்ட் வரைக்கும் மின்சாரம் தூக்கி எறியும், அதுக்கு மேலே பவர் கூடனா தூக்கி எறியாது, கட்டி பிடிக்கும். ஆமாம், மின்சாரத்துடைய ரூல் என்ன தெரியுமா? இந்த ஒத்த வயர் போது பாருங்க, அது 220 வோல்ட், வீட்டுக்குள்ள வர்ற கரண்ட் வயர்லாம் எவ்வளவு? 220. தொட்டா தூக்கி எறியும். ஆமாம், அதே இதில் வாஷிங் மிஷின், ஃபேனு, கிரைண்டர், மிக்சி, அதில் ஏன் 30 ஆம்ப்ஸ் அந்த சுவிட்சும் 30 ஆம்ப்ஸ் பிளக்கு வைக்கிறோம், அதை போட்ட உடனே 440 வோல்ட் வரும். அது எப்படி இழுக்கும்? 3 வயரில் போகிற மின்சாரத்தையும் அங்கே இழுக்கும் சிங்கிள் வயரில். அதை தொட்டால் அது உன்னை கட்டி பிடிக்கும். வாட் இஸ் த மீனிங்? கையெடுக்கவே முடியாது, அது விடாது.
புட்டிச்ச உடனே விடாது, எப்போ விடும், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு தமது ஆவியை விட்டார் அல்லவா. அது மாதிரி நீங்கள் ஆவியை விடும்போது தான் அது உங்களை விடும். ஸோ திஸ் இஸ் த லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதை கரெக்டாக பயன்படுத்தினா நமக்கு பிளஸ்ஸிங், இஷ்டத்துக்கு தொட்டா தொலைச்சுப்படும். ஆகவே இந்த லா இப்படியே இந்த உலகம் முழுதுமே லாவால் தான் இயங்கிட்டு இருக்கு, விதிகளால். இது தேவன் படைத்த விதிகள். இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போற செய்தி த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாச விதி. கரமதி அல்ல சொல்லுவா, இந்த விசுவாச விதி எப்படி செயல்படும் அப்படின்னா, விசுவாச விதி என்பது ஒன்றாவது, இது விசுவாச விதி, சட்டம் போல் விதி போல் செயல்படும். ரெண்டாவது, விசுவாசம் என்பது விதை. மூணாவது, விசுவாசம் என்பது கனி. நாலாவது, விசுவாசம் என்பது ஆவி. Faith is the law of God. Faith is the seed. Faith is the fruit. Faith is the spirit. குறிப்பு எழுதுங்க. இந்த நாளை உங்களுக்கு நான் விவரித்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த விசுவாச விதிகளோடு இணைந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். எப்படி நான் ஏற்கனவே சொன்ன விதிகளோட நீங்கள் இசைந்து போகாமல் எதிர்மறையாக செயல்பட்டால் அது நம்மளை கொன்றுவிடும். இன்றைக்கு விசுவாசிகள் வீடுகளிலே ஏன் தப்பு நடக்குது, ஏன் தீமை நடக்குது, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் நிம்மதி இல்லை. தோதிரம் இயேசுநாதர் எல்லாம் தருவார்னா வந்தோம், ஐயோ எல்லாம் தந்திருக்கிறாரா, அவர் எல்லாம் தந்திருக்கிறார், நாம் தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலை. ஓய் பிரதர், ஓய் சிஸ்டர், இந்த விசுவாச விதிகளோடு நீங்கள் இசைந்து போகலை, அதான் விஷயம். இந்த விசுவாச விதிகளோடு இணைந்து போனால் ஆர்க்மிடிஸ் தத்துவத்தின்படி கட்டி இரும்பு தட்டையானவனை தண்ணீரில் மிதக்கும். அற்புதம், ஏசு தண்ணீரில் நடந்தார், அது அற்புதம். அதே போல தோதிரம், ஒரு பொருள் தன் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்தால் அது நேர பூமியை நோக்கி வரும். காரணம், அந்த பூமிக்கு எந்த ஒரு பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கும் சக்தி இருக்கிறது. ஆகவே மாடியிலிருந்து கீழே குதிக்காதே, குதிக்காதே. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், ஒரு ரெண்டு சாட்சி. ஃப்ரான்ஸுக்கு பல முறை போயிருக்கிறேன், அல்ல ஒரு முறை ஐஃபில் டவர் பல முறை பார்த்துருக்கேன், ஐஃபில் டவரை. ஆமாம், அப்படியே உள்ளியக்காரங்க கூட்டு போய் காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது கூட கூட்டு போனவர் சொன்னார், மாஸ்டர் 40 யூரோ தான் கட்டுறேன், மேலே லிஃப்டில் போயிட்டு வரையலான்னாரு. ஐயா இந்த பல பிரச்சனைலாம் எனக்கு வேண்டாம், நான் பிள்ளை ஊட்டி மனுஷன், பேர பிள்ளைலாம் இருக்குது, ஊழியத்துக்கு வந்தமா பார்த்தமா பேசாமல் போயிடணும், மோசை மாதிரி பார்ப்பாய் பிரவேசிக்க மாட்டாய். இதுக்கு நான் லிஃப்ட்டு தானே மேலே ஏறி, திடீர்னு லிஃப்ட்டு அந்து விழுந்துச்சுன்னா, திடீர்னு கரண்ட் போச்சுன்னா, லிஃப்ட்டு கீழேயே இறங்கலைன்னா நான் எப்படி விட்டு போவோம். இந்த பல பிரச்சனை எனக்கு வேண்டாயா. இயற்கை விதிகளோட ஒத்து போக பழகணும், புரியுதா உங்களுக்கு. அதானே கிடைச்சதே கிடைக்கும், எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி லிஃப்ட் உள்ள வழியாக மேலே போயிட்டு வருவோம். நோ, ஃபஸ்ட்டு ஜீவானந்தம் போனாராம், மேலே ஏறினாராம், கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, சாயங்கால வரைக்கும் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் அங்கே உச்சியிலே நின்னாராம். இது எதுக்கு வம்பு, தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் பாத்ரூம் போக முடியாமல் எதுக்கையா நடுங்கிட்டே மேலே நிற்கணும். இயற்கை விதியோடு ஒத்து போக பழகணும். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முறை நான் போயிருந்தபோது நம்ம பாஸ்டர், அங்கே 110 அடி உயரம் உள்ள ஒரு மாடி இருக்குது, அதுதான் அந்த நாட்டில் பெரிய கட்டடமா, அதை பார்த்து ரோமானார். எனக்கு பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை, ஏறுறதான் பிரச்சனை. பயந்தாரி கிடையாது, ஞானி, புரியுதா உங்களுக்கு. நான் யா, ஒரு பெரிய ஸ்தாபன தலைவன், அநேக சுவாசிகள் எனக்காய் காத்திருக்கிறார்கள், நான் உங்களுக்கு ஊழியர் செய்யணும், குடும்ப தலைவன், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்காக நான் இருக்கணும். போனேன், $20 கட்டினோம், அது ஸ்பீடாக போகிற லிஃப்ட்டு, 3 நிமிஷத்தில் மேலே போயிட்டுங்க. அதாவது சாதாரண லிஃப்ட் அல்ல, ஒரு நேரத்துக்கு 50 பேர் ஏறலாம், அவ்வளோ பெரிய ரூம். ஏன்னா உலகம் முழுசும் சுற்றுலா பயணிகள் வராங்கள, மேலே போயிடுச்சு. போய் வெளியே வந்தால் அந்த உச்சியில் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உச்சியில் அவ்வளோ உயரத்தில்னா அந்த கட்டடம் எவ்வளோ பெருசு பாருங்க.
அப்படி ஒரு முறை சுற்றி பார்த்தேன். அப்போ சொன்னார் பாஸ்டர், இங்கே ஒரு ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போக இன்னொரு $20 கட்டணும். போனோம்னா ஒரு சுவிட்சை போடுவான், அந்த ரூம்பு அப்படியே கட்டணத்தை விட்டு வெளியே வரும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கண்ணாடி, கீழே போகிற காரு, நடந்து போகிறவன், எல்லாத்தையும் பார்க்கலாம். ரோட்டுக்கு நேரம் மேலே நிற்பீங்க, இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம். நான் உங்களை போட்டோ எடுக்கலாம். வேண்டாமே வேண்டாயா, இது எதுக்கு? நீங்கள் பாட்டில் சுவிட்சை போட அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் அந்த மிஷின் வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துலையே நிற்கணும். இயற்கை விதிகளை கற்றுக்கொண்டு இசைஞ்சு முக பழகுனா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்க, அக்கறை போய் சேர முடியாது, ஆசீர்வாதம் இராது. இன்றைக்கு இந்த சபையில், இந்த ஆவிக்குரிய சபையில் அநேக விசுவாசிகள் இந்த தேவனுடைய சட்டங்களை, தேவனுடைய விதிகளை கற்றுக்கொள்றதில்லை. கற்றுக்கொண்டாலும் அதை பெற்றுக்கொள்றதில்லை, பெற்றுக்கொண்டாலும் அதை வாழ்க்கையில் கை கொள்ள வர்றதில்லை. The law of God. இப்போ பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன், விசுவாசம் என்பது ஒன்று விதி, விசுவாசம் என்பது விதை, ரெண்டாவது அது விதை, மூணாவது விசுவாசம் என்பது கனி, நாலாவது விசுவாசம் என்பது ஆவி. இந்த நாலு லாவையும் படிச்சுக்கிட்டு அதோட ஒத்துழைத்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமாம், ஆர்க்மிடிஸ் தத்துவத்தின்படி ஒரு கப்பல் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா. சார் ஐசக் நியூட்டன் விதியை மனசில் வச்சுக்கிட்டு மாடிக்கு ஏறணும்னா ரொம்ப ஓரத்துக்கு போகாமல் பத்திரமா கீழே வந்தால் தீர்க்காய்ச்சோடு இருப்பீங்கள, எவ்வளோ ஆசீர்வாதம். த லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை படிச்சுக்கிட்டு கரெக்டாக வயரை பல்பில் கொடுத்தா எரியும், ஃபேனில் கொடுத்தா ஓடும், மிக்சி கிரைண்டரில் கொடுத்தா தேங்காய் அரைக்கும், அரிசி அரிசி மாவாக்கும், நல்லா சாப்பிடலாம், வீடு பூரா வெளிச்சம். அதை விட்டுவிட்டு ஃபாதர் பாட்டு பாடுற மாதிரி, அன்பே என் இயேசுவே ஆரோ ஏறே, வயரை சீவிட்டு இயேசுநாதரை பார்த்து பாடுற பாட்டை எதில் பாடுறது? பாசிட்டிவ் வயரில், அன்பே என் இயேசுவே ஆரோ ஏறே, ஆளை கொன்ற இயேசுவே, ஆட்கொண்ட இயேசு இல்லை, ஆளை கொன்ற இயேசு. ஏ நீ தான் பாசிட்டிவ் வயரை கையில் பிடிக்கிறீங்கள. இயற்கை விதிகளை கற்றுக்கொண்டு இசைஞ்சு போக இன்றைக்கு நாம் நம்மளை அர்ப்பணித்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேருக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்? ஒன்று விசுவாசம் என்பது சொல்லுங்கள், அது விதி. நாலு வசனத்தை படிங்க, மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், கூடாதவைகள்தான் தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்று. எல்லாம் சொல்லுங்க, தேவனாலே எல்லாம் கூடும் என்று. சத்தமா சொல்லுங்க, தேவனாலே எல்லாம். இதை நாம் அறிக்கையிடவும் நம்புவதற்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, ஏன்னா நம்ம விசுவாசிகள். சொல்லுங்க இன்னொருக்கா, தேவனால எல்லாம். ஆனால் இன்னொன்று இருக்கு பாருங்க, Mark 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, தேவனால எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு. வசனத்தை பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு. இது எப்படி பாஸ்டர் நம்புறது? இதுதான் விதி. This is the law of faith. நீங்கள் இந்த வசனம் சத்தியம், இது உண்மை, ஆண்டவர் அப்படியே செய்வார் என்று அவரை நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசிக்கிற உங்களாலும் எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்தார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்து பிசாசை அதட்டினார், பிசாசு ஓடியது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்லுங்க ஐயா கூடும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னாலும் எல்லாம் கூடும். அப்ப விசுவாசம் உங்களை தேவனோடு இணைத்து விடுகிறது, இயேசுவோடு இணைத்து விடுகிறது, அவருக்கு கிரியை செய்ய உங்களை பயன்படுத்துகிறது. இப்ப நீங்க சொல்லணும், தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னாலும் எல்லாம். இதுதான் the law of faith. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, என்னால் எல்லாம் கூடுமா? ஏசனார் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆல் ஃபர் ரைட், வில் ஃபர் ரைட். யார் அவர்கள்? ரைட் சகோதரர்கள், விமானத்தை கண்டுபிடிச்சவங்க. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, பறக்கணும், ஆகாயத்தில் பறக்கணும்.
எத்தனையோ ஆண்டுகளா எவ்வளோ பண்ணாங்க, பறக்க முடியல. இவங்க அப்பா ஒரு பாஸ்டர், அவர் அன்னைக்கு சபையில் பிரசவம் பண்ணுறார். போன வாரம் நான் பேசினேன்ல, உபாகம் 32 கழுகு தன் கூட்டை கலைத்து அதன் செட்டைகளின் மேல் அசைவாடி. அவர் சொல்லியிருக்காரு, கழுகு இப்படி இருந்தால் பறக்க முடியாது, ரெண்டு இறக்கையை இப்படி எடுத்துட்டுனா மேலே போயிடும், போன பிற்பாடு அடிக்காது, அப்படியே தான் வறுமை ஒழிய அதுக்கப்புறம் அடிக்கிறதே இல்லை, எலும்புறதுக்கு மட்டும்தான் அடிக்கும், எலும்பிடுச்சுன்னா அப்படியே பறக்குது. இந்த ரெண்டு பிரதர்களுக்கும் அப்பா பிரசங்கத்தை கேட்டு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. நம்ம இப்படி ஒன்று செஞ்சுருக்கோம், குறுக்க ரெண்டு ரெக்கையை வச்சோம்னா நம்ம விமானம் பறந்துரும்னு. அதுக்கப்புறம் ரெண்டு ரெக்கையை வச்சாங்க, பறந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் பறந்துட்டுருக்கோம். தோதிரம் விசுவாசத்தை இந்த பைபிளில் இருந்ததான் அந்த விஞ்ஞானிகள் படித்தாங்க. இப்போ சொல்லுங்கள், தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம். ரொம்ப பயபக்தியாக இருக்கீங்க, இப்படியெல்லாம் பெருசாக சொல்லாதீங்க. நாங்கள் குப்பை, நாங்கள் தூசி, நாங்கள் ரொம்ப சாதாரண ஆள், நாங்கள் ஏழை, நாங்கள் கோழை, நாங்கள் பாழை, இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்க போகிறதில்லை. ஆமாம், ஆவிக்குரிய சபைக்கு வந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும், பைபிள் கையில் இருந்தாலும், தேவன் சொன்ன விதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம். லூக்கா 1:37 படிங்க, விசுவாச விதிகளை படியுங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எல்லா சத்தமா சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நீங்களும் சொல்லுங்க, தேவனாலே கூடாத காரியம். இத நம்ம அறிக்கையிடுவது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இங்கே எந்த சந்தர்ப்பம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, புருஷனை அறியாத கன்னிகை பரிசுத்த ஆவியானவராலே ஒரு தேவ குமாரனை கற்பந்தரித்து பிறப்பிக்க முடியும், தேவனால் கூடாத காரியம். அதை தேவன் செய்ய வல்லவே, தேவனால் கூடாத காரியம். இதை எல்லாரும் விசுவாசிப்போம், அறிக்கையிடும் செய்வோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாச விதியை படியுங்கள். மத்தேயு 17:20 ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு, அப்புறம் போய் என்று சொல்ல, அது அப்புறம் போ, அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம். ஏசப்பா, இந்த வசனத்தை மறப்பாடு பண்ணுங்க, கோடு போடுங்க, சொல்லுங்கம்மா, இன்னொருக்கா படிங்கம்மா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. இப்ப சொல்லுங்க, என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. தேவதூசனம் சொல்லாதீங்க பாஸ்டர், பயமா இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறாரு, யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே, மெய்யாகவே மெய்யாகவே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். சொல்லுங்கள், என்னை விசுவாசிக்கிறவன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கிலும். அப்பா பிஏ படிச்சிருக்கார், அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ தான் படிச்சிருக்காங்க, பிஏ பிள்ளையில படிக்க வைக்காங்க. நான் அப்பா பிஏ படிச்சுருக்கேன், இவன் பெருமைப்பட்டுறக்கூடாது, இவன் 12th நிற்கட்டும். எந்த தகப்பனாவது அப்படி நினைப்பாரா பாருங்கள், எந்த தகப்பனாவது தாம் பிள்ளை தன்னை விட கீழே இருக்குன்னு நினைப்பாரா, தாம் பிள்ளை தன்னை விட மேலே இருக்குன்னு நினைப்பாரா? எல்லோ பொல்லாத தகப்பனும் கூட தாம் பிள்ளை தன்னை விட மேலா இருக்கும். நம்முடைய தேவன் நல்ல தகப்பன், அவரை விட நாம் பெரிய காரியங்களை செய்வது அவர் மேல் வைக்கிற விசுவாசம், இதான் the law of faith. எத்தனை பேர் விசுவாச விதியை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? முழக்கம் போல அலையில சொல்லுங்கள். அப்ப நீங்க சொல்லணும், தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என்னால் கூடாத காரியம். நீங்க ஒரு 10 cents பூமி வாங்க உங்களால முடியும், அதில் பெரிய பங்களாவை கட்டுவது உங்களாலே முடியும், இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் கலெக்டராக உங்களால் முடியும், ஐபிஎஸ்ஸாக உங்களால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்பது நம்மால் முடியும், உங்களால் கூடாத காரியம். இதாங்க விசுவாச விதி. இன்னையிலேருந்து நீங்கள் அறிக்கையிடுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அந்த விதியோடு இசைந்து போங்க. தேவனால் எல்லாம் கூடும்,
விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிற என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்யிருக்கிறீர்கள தானும் செய்வான். இவளை பார்க்கலாம், சொல்லுங்கள், இயேசுவை விட பெரிய காரியங்களை நான் செய்வேன். சொல்லுங்க, இதோ விசுவாச விதி. This is the law of faith. ஒரு சின்ன உதாரணம் படிக்கலாமா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். படியுங்கள், மத்தேயு 21:21. அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். விசுவாச விதிய கவனிங்க, சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால். சந்தேகம் இருக்கக்கூடாது. படிங்கள் மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவளாக இருந்தால். The law of faith-ல விசுவாச விதியில நம்முடைய இதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாதுங்க. கரமேதியாலே சொல்லுங்க, கரமேதியாலே சொல்லுங்க, கரமேதியாலே சொல்லுங்க. இந்த சந்தேகம் சாத்தானுடையது, சந்தேகம் பிசாசுடையது, சந்தேகம் சர்ப்பத்தினுடையது. ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைந்த சர்ப்பம் ஆதாம் ஏவாள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? ஒரு கேள்வி. கேள்வினாலே சந்தேகம். உன் தேவனாகிய கர்த்தர் இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று உன் தேவன் சொன்னது உண்டோ? அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகப்படும்படியான ஒரு கேள்வியை பிசாசு கேட்கிறான். அதை கேட்டா சந்தேகம் அவளுக்குள்ள வந்துட்டு. இந்த காலை வழியில் விசுவாச விதியை முழுசாக நீங்கள் செயல்படுத்தணுமானா, அதை கெடுக்கக்கூடிய சந்தேகத்தை யாரோ ஒருத்தர் கொண்டு வருவார். பக்கத்து விசுவாசியாக இருக்கலாம், பக்கத்து சபை ஊழியக்கானா இருக்கலாம், ஒரு அவிசுவாசியாக இருக்கலாம், யாரோ வருவார். உள்ளே சர்ப்பத்தின் ஆவி இருக்கும். அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி வந்துட்டாலே நீங்கள் ஏற்றுக்கொண்டா சந்தேகம் வந்துடும். அதுக்கு பதிலாக இந்த பாட்டை பாடணும், அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ. படிங்க, அப்பாலே போ சாத்தானே அப்பாலே போ, போ போ பாலே போ சாத்தானே அப்பாலே போ. அருமையானே, புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, இந்த பைபிளை இயேசு சொன்னாரா அப்படியே நடக்கும். அதான் சந்தேகப்படாத விசுவாசம். தகப்பன் சொன்னாரா, சொன்னபடியே தகப்பன் செய்வார். என் தகப்பன் மேல் எனக்கு சந்தேகமே இல்லை. கை வைத்து சொல்லுங்க, என் தகப்பன் மேல் எனக்கு சந்தேகம் இல்லை, அவர் சொன்னபடியே செய்வார். அதான் லா ஆஃப் ஃபெய்த். ஆகவே இந்த சந்தேகம் நீங்கிறதுக்கு தான் உபாசம் இருக்கணும். மத்தை 17:21 அவங்களுக்கு சந்தேகம். சீசர்களுக்கு ஏன் ஆண்டவரே எங்களால் அந்த சந்துரோகி பிசாசை துரத்த முடியல? உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஜாதி பிசாசு. என்ன ஜாதி பிசாசு? பிள்ளைமார் ஜாதியா, பிராமணர் ஜாதியா, எந்த ஜாதி பிசாசு? அவிசுவாச ஜாதி பிசாசு. இந்த பைபிளில் ஜாதி புதிய ஏற்பாட்டில் யாருக்கு வருது? அவிசுவாச ஜாதி. ஓ, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளைமார் ஜாதி, பிராமணர் ஜாதி, ஹரிஜன் ஜாதி. நோ, இந்த பைபிளில் ஏசனார் சொல்வார் ஜாதி. என்ன ஜாதி? இந்த ஜாதி பிசாசு. எந்த ஜாதி பிசாசு? உங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை போடுகிற அவிசுவாச ஜாதி பிசாசு. நீங்குவதற்கு உபவாசம் எடுங்க, உபவாச கூட்டத்துக்கு வாங்க, நீங்க தனியாக உபவாசம் பண்ணுங்க, ஒரு நாள் உபவாசம் பண்ணுங்க. நான் மீண்டும் விசுவாசிகளுக்கு சொல்றேன், விசுவாசிகள் மேக்சிமம் 3 நாள் தான் விசுவாசிக்கணும், உபவாசம் இருக்கணும். நல்ல கவனிங்க, உடலை போட்டு வரத்தாதையே, உடலை போட்டு புளிஞ்சு எடுக்காதீங்க. வண்ணான் துணி துவையும் போது தண்ணியெல்லாம் நீங்கிறபடிக்கு என்ன செய்வான்? புளியுவான். அது மாதிரி உபாசத்தை போட்டு உங்கள் உடலை புளியாதைய, அல்லது மெலியணும்னு உபாசம் இருக்காதீங்க. உபாசம் இருந்தால் உடல் தடிச்சுக்கிட்டே போகும், உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தடிக்கும். சோறு போடலை, வாய்வு நிரம்பிடும். ஆமாம்,
வயிறு குறையன்னு நினைப்பீங்க, சதா குறையன்னு வைக்க ஒன்றும் குறையாது. ஆகவே ஒரு நாள் உபாசம் மூணு வேளையும் சாப்பிடாம, அடுத்து மூணு வேளை சாப்பிடாம எத்தனை நாள் உபாசம் சொல்லுங்கள்? மூணு நாள். அதுக்கு மேலே ஒரு வாரம் இருபத்தோரு நாள் நாற்பது நாள் இருக்கும்னு வச்சிங்கன்னா, ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு உபாசம் இருங்க, ஆயுள் முழுதும் கூட இருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ சந்தேக பிசாசு நீங்கணுமானா தோத்திரம், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் எடுக்கணும், உபவாசம் எடுக்கணும். இதெல்லாம் ஆஃப் ஃபைத். உபவாசம் எடுக்கிறவர்கள், உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறவர்கள் சந்தேக பேய விரட்டிடுவாங்க, சர்ப்பத்தின் ஆவியை துரத்திடுவாங்க. அப்பொழுது அவர்கள் உள்ள சொல்லும், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் எங்க அப்பாவுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கத்திர சோதனம் பண்ணுங்க, ஹல்லேலூயா. ஆகவே இந்த முதல் பாயிண்ட் உங்களுக்குள்ள இறங்கட்டும். விசுவாசம் என்பது விதி, அதோடு இசைந்து போனால் அது நமக்கு ஆசீர்வாதம். இசைந்து போகாமல் எதிர்த்து செயல்பட்டா அதுவே நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வருத்தத்தையும் சமாதான கேட்டையும் நிம்மதியற்ற நிலையையும் கடைசியிலே மரணத்தையும் கூட அது கொண்டு வரும். இன்றைக்கு இந்த காலவெளியிலே நீங்கள் விசுவாச விதியோடு இணைந்து கொள்ளுங்கள். கரமேதி அல்லையா சொல்வோம். ரெண்டாவது, ஃபெய்த் இஸ் த லா ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ ஃபெய்த் இஸ் த சீட் ஆஃப் காட். விசுவாசம் என்பது அது விதையை போன்றது. படியுங்கள் மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம். நிறுத்தி படிங்கம்மா. கடுகு விதை அளவு விசுவாசம். அப்ப கடுகு விதை, அது ஒரு விதை, அது விசுவாசத்துக்கு ஒப்பா இருக்கிறது. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் படிமா, நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. இரண்டாவதாக விசுவாசம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விதை, விதை. ஆமா, விதை என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது, அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். எங்க பைபிள தூங்க, இதுதான் தேவன் தந்த விதை சொல்லுங்க. இதுதான் தேவன் தந்த விதை சொல்லுங்க. இதுதான் தேவன் தந்த இந்த விதைய மூட்டை கட்டி நல்ல ஒரு 150 ரூபாய்க்கு கவர் வாங்கி சிப்பு வாங்கி போட்டு பத்திரமா டேபிள்ல வச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேருக்கு அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தேடுறது. ஒரு பாட்டி ஒரு நாள் சபையில் சாட்சி சொன்னாலாம், மலேசியாவில் சொன்னேன் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாட்டி திடீர்னு சபையில் சாட்சி சொல்லலாம், பாஸ்டர் நான் சாட்சி சொல்லணும். சொல்லுங்கம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 6 மாதத்திற்கு முன்னே என் கண்ணாடி தொலைந்து போனது, இன்னும் காலு வழியிலே கர்த்தர் கண்டுபிடித்து கொடுத்தார். கண்ணாடியை கண்டுபிடித்து கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டி போய் நின்ன உடனே பேர எழுமி வந்தானா, எங்கள் பாட்டி எப்படி கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 6 மாதத்துக்கு முன்னாடி பைபிள் பிடிச்ச போது மூடுறதுக்கு முன்னாடி கண்ணாடியை கலத்தி பைபிளுக்குள்ளே வச்சு சிப்பு போட்டு மூண்டாங்க. பிற கண்ணாடியை காணும் காணும் காணும்னு பல வீடு முழுதும் தலைகளாக தேடினாங்க. நேற்று ராத்திரி பாண்டிமுனி மண் நெஞ்சில் வந்து உட்காந்து கழுத்தை நெரிச்சு தூங்க விடாமல் ஆக்கின உடனே, ஐயோ என் பைபிள் படித்தாலாவது இந்த பேய் போகும்னு பைபிளை திறந்தா உள்ள கண்ணாடி இருக்குது. இப்போ இந்த அம்மா எவ்வளோ காலமாக பைபிளை திறக்கலை, ரொம்ப உணர்வோடு கத்துற சோத்திரம் பண்ணுறீளா. நீங்கள் எப்போ பைபிளை திறக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு கத்திருக்கீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை முறை திறக்கிறீங்க? இந்த வசனம் விதை, இதை எடுத்து நிலத்தில் என்ன செய்யணும்? விதைக்கணும். நிலம் நம்முடைய இதயம். அல்லேலூயா. நிலம் நம்முடைய இதயம். ஆமாம், இந்த நல்ல நிலத்தில் இந்த வசனத்தை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமாம் தோத்திரம், ஒரு மணி விதை விதைச்சா 10 முடை நெல் அறுக்கலாம், ஒரு மூடை நெல்லை விதைச்சா 100 முடை நெல்லை விதைக்கலாம். எவ்வளவு அதிக விதைக்கிறீளோ, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இப்போ சொல்லுங்க, வசனத்தை எடுத்து வாசித்து இதயமாக நிலத்தில் விதைக்கிறீங்களா? விதைச்சா விசுவாசம் வரும்.
ரோமர் 10:17 விசுவாசம் எப்படித்தான் வருமா? மந்திரத்தில் வராது, தந்திரத்தில் வராது, ஊழியக்காரன் கை தலைமையில் கை வைக்கிறதுனால வராது. விசுவாசம் எப்படி வருமா? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய, த ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். ஃபெய்த் கமத் பை த வேர்ட் ஆஃப் காட். ஸோ இந்த விசுவாசம் என்கிற விதைய இதயத்தில் விதைச்சுக்கிட்டே இருந்தா, விதைச்சுக்கிட்டே இருந்தா, விதைச்சுக்கிட்டே இருந்தா, ஜபம் என்பது தண்ணீர் ஊற்றுற மாதிரி, நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சி. நான் ஜபம் என்பது ப்ரேயர் இஸ் த வாட்டர். ஆமாம், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், வசனம் படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனம் விதைய விதைக்கிறோம், ஜபம் அது மேலே தண்ணியை ஊற்றுறோம், முளைக்கும். என்ன வசனத்தை உள்ள விதைக்கிறீங்களோ அந்த விதை என்ன செய்யும்? முளைக்கும். தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க, ஊற்றிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள இந்த விதையை இதயத்தில் விதைக்க போறீங்க? This is the law of God. சங்கீதம் 37:31, இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்று. அல்லேலூயா சொல்லுவோம். வேதம் டேபிளில் இருக்கிறதா, இதயத்தில் இருக்கிறதா? வேதம் கையில் இருக்கிறதா, இதயத்தில் இருக்கிறதா? வேதம் பேக்கில் இருக்கிறதா, இதயத்தில் இருக்கிறதா? எத்தனை பேர் இந்த விதியின்படி செயல்பட போறீங்க? இந்த வேதம் எங்க விதைக்கப்படணும்? என் இதயத்திலே. ஹல்லேலூயா. இதயத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம், நான் செய்வதெல்லாம், நீங்கள் செய்வதெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்வதெல்லாம். வேப்ப மரத்தை நட்டினீங்களா, அது நல்லா முளைக்கும். கல்யாணம் கட்டினீங்களா, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். நீங்கள் பார்த்து போதும்னா தான் கத்த நிப்பாட்டுவார், இல்லை வருஷந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிள்ளைகளை படிக்க வச்சிங்களா, உங்கள் பிள்ளை தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க், மண்டு பிள்ளையாக இருக்காது. நீங்கள் செய்வது எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தய சுற்றிலும் ஊர் சுற்றியெல்லாம் இருக்க மாட்டார்கள், உங்கள் பந்தய சுற்றிலும் ஒலியோமர கன்றுகள், குணமுள்ளவர்களாக இருப்பார்கள், ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்பார்கள், புகழ்ச்சிக்குறை பிள்ளைகளாக இருப்பார்கள், மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆகவே இந்த விசுவாசத்தை கொடுக்கிற விதை இந்த இதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். அவருடைய தேவன் அருளின வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. எத்தனை பேர் இந்த வசனத்தை விதைக்க போகிறோம்? கரங்களை வைத்து அல்ல சொல்லும் பகலாம். மூணாவதாக விசுவாசம் என்பது இது கனி. ஃபெய்த் இஸ் ஆல்சோ த ஃப்ரூட் ஆஃப் காட். முதலாவது faith is the love of God, faith is the seed of God, மூணாவது faith is the fruit of God. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம். faith is the fruit of God. எல்லாம் கவனிங்க, எங்க கவனிங்க, கீரையை விதைச்சா 7 நாளில் கனி பதிக்கலாம். கீரை விதை எத்தனை நாளில் பலன் கொடுக்கும்? 7 நாள். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி விதைச்சா 3 மாதத்தில் கனி கொடுக்கும். நெல் விதைச்சாலும் 3 மாதம். சோளம், கம்பு, கேழ்வரகு, சகல பயிர் வகைகள் எத்தனை மாதம்? 3 மாதம். ஆமாம், கரும்பும் வாழையும் விதைத்தால் கனி கொடுக்க 1 வருஷம் பிடிக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம். யூ மஸ்ட் வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட். கனியை அறுவடை செய்வர காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மாணவர்கள் காத்திருப்பீங்களா? இளைஞர்கள் காத்திருப்பீங்களா? கனியை அறுவடை செய்ய என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அறுவடை கால வரை காத்திருக்கணும். ஏனென்றால் விசுவாசம் என்பது ஒரு கனி. இந்த விசுவாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க, கரும்பும் வாழையும் கனியை பறிக்க எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 1 வருஷம். தென்னையில கனி பறிக்க 8 வருஷம் காத்திருக்கணும். பனையில கனி பறிக்க 50 வருஷம் காத்திருக்கணும். 50 வருஷம் கழிச்சு தான்
பனையில் பதநீர் வரும், நொங்கு வரும், பனம் பழ வரும், பனை கிழங்கு வரும், கல் வரும், பனையில் எல்லாமே வரும். பனையில் பயன்படாதது எதுவுமே கிடையாது. ஆனால் பலன் கொடுக்க எத்தனை வருஷம்? 50 வருஷம். 50 வருஷம். இப்படி ஒவ்வொன்றும் கனி கொடுக்க இட் வில் டேக் சம் டைம். ஸோ யூ மஸ்ட் வெயிட் ஃபார் த டியூ டைம். கனி அறுவடை செய்ய வர நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சோ கனியை பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு தேவன் 2 காரியங்களை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஒன்று, பிள்ளைய தருவேன், சந்ததியை தருவேன். இன்னொன்று, அந்த சந்ததி வாழ்வதற்கு தேசத்தை தருவேன். சந்ததியை தருவேன், அந்த சந்ததி வாழ்வதற்கு தேசம், கானான் தேசத்தை தருவேன். சந்ததியை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். கரபேதியாலே சொல்லுங்க. அதனால தான் பைபிளில் எல்லாம் கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் அதிகமான முறை எழுதப்பட்ட ஒரே நபர் யார் பேர் தெரியுமா? ஆபிரகாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலேயுமே நம்ம ஆண்டவருக்கு அப்புறம் அதிகமாய் எழுதப்பட்ட, உச்சரிக்கப்பட்ட, பிரசங்கிக்கப்படுகிற பெயர் யாருடைய பெயர்? ஆபிரகாம். விசுவாசத்தில் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு சத்துவத்தை, இந்த விதியை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். பிள்ளையை பெற்றுக்கொள்ள 25 வருஷம் காத்திருக்காருனா, எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரியாசங்கள் அந்த சாராளுக்கு வந்திருக்கும், இந்த ஆபிரகாமுக்கு வந்திருக்கும். ஐயோ, அதுவும் கிராமங்கள்லாம் பார்த்தா, இந்த குழந்தை இல்லாதவங்க கண்டா சிலர் அந்த பக்கம் மூத்தை திருப்பிட்டு போவாங்க. பந்தியில் எதிர்த்து உட்கார்ந்துருந்தா இவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. என்ன அவன் யாரா? பட்ட மரம், கனி இல்லாத மரம். நம்ம அவன் முன்னாடி உட்காந்து நம்மளும் பட்டு போயிடக்கூடாது. ரொம்ப பேசாமலேயே நிந்தை அப்படியே நெஞ்சத்தை பிளக்கும். ஆமாம், அவ்வளோ பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது வெளிநாடெல்லாம் அப்படி கிடையாதுங்க, நம்ம நாடு ரொம்ப மோசமுங்க. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் இந்த ஆபிரகாம் சாராளும் 25 வருடம் என்ன பண்ணாங்க? அந்த 25 வருஷமும் Romans 4:21 ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆமாம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. இங்கிலீஷில் பிரைஸ் தி லார்ட் சொல்லி, தமிழில் ஸ்தோத்திரம் சொல்லி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். மலடி மனைவி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கலெக்டர் புருஷன் சொல்லுங்க. புருஷன் கிழடன், பல்லு போயிருச்சு, கண்ணமெல்லாம் சுருக்க விழுந்துருச்சு, முடி கொட்டி போச்சு, வழுக்கு மண்ட. மனைவி என்ன சொல்லணும்? புருஷனை பார்க்கும் போதெல்லாம் என்ன வரணும்? பல்ல கடிப்பீங்களா? பிரைசலா சொல்லுவீங்களா? சொல்லுங்களேன், பிரைசலா, 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 பிரைசலா. மனைவி மலடி, இப்ப ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு. நோ சிம்டம் டு கன்சீவ் எ நியூ சைல்ட். பட் ஆபிரகாம் சே பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாலிபர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சகோதரிகள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரியவங்க, மூத்த விசுவாசி, பழைய விசுவாசி, மூப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? கனியை பறிக்க முடியலையா? கனி உண்டாகலையா? பூ பூக்கலையா? காய் காய்க்கலையா? கனி வரலையா? கனி வர்றது போல ஒரு அடையாளம் இல்லையா? வாயில் என்ன வரணும்? கிடைக்கி வர ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அறுவடை செய்யலாம். கரபதி அலையில சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அறுவடை செய்யலாம். ஆகவே இந்த காலை வழியிலே கத்தர் பேசுறாரு, இதான் விசுவாச விதி, இதை நீங்கள் இசைந்து போங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. எதிர்த்து செயல்பட்டால் நம்ம வாயில் சொல்லவே கூடாது. அதுக்கு தான் 3 விதிகளை சொன்னேன். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், புவியீர்ப்பு விசை, த லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆமாம், மின்சார விதி. விதியை கருத்தாக படிச்சுக்கிட்டு கரெக்டாக செய்யுங்க, உங்களுக்கு பிளெஸிங். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் சத்தியத்தை பேசும்போது அதை கவனமாக கவனித்து கேட்டு விளங்கி புரியணும். கடைசியாக, முதலாவது, விசுவாசம் என்பது விதி. ஃபெய்த் இஸ் த லா ஆஃப் காட். விசுவாசம் என்பது விதை. ஃபெய்த் இஸ் த சீடு ஆஃப் காட். மூணாவது, விசுவாசம் என்பது கனி.
அபிஷேகம் பெற்றதற்கு வருகப்புறம் வருகிற கனி. ஃபெய்த் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த லார்ட். நாலாவதாக விசுவாசம் என்பது என்ன? படியுங்கள். விசுவாசம் என்பது அது ஆவி. 2 கொரிந்தியர் 4:13 படிப்போம். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால். விசுவாசம் என்பது ஸ்பிரிட்டு. அபிஷேகம் வருகிறோம், அது பரிசுத்தாவி. அதுக்கு மேலே இது ஒரு ஸ்பிரிட்டு. என்ன ஸ்பிரிட்டு? விசுவாசத்தின் ஆவி. இதை ஆண்டவற்றை கேட்கணும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. என்ன ஆவியை ஊற்றுங்க? விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுங்க. அதனால தான் ஊழியர்கள் வித்தியாசப்படுகிறோம், விசுவாசிகள் வித்தியாசப்படுகிறார்கள். சபை ஒன்று தான், ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க? இந்த ஆவியை பெறுங்க. என்ன ஆவி? விசுவாசத்தின் ஆவி. அதுக்கும் பைபிளை நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ண. ஊற்றுங்கப்பா, என் மேலே ஊற்றுங்கப்பா, விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவி வந்துட்டா நீங்கள் பேசுவீங்க, விசுவாசத்தை பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? படியுங்கள். Mark 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து என்ன பாருங்க அப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கு, அது என்ன மலை? பிரச்சனை என்ற மலை, வியாதி என்ற மலை, அரக்கன், கோலியாத், சாபம் என்ற மலை. நடக்கவே நடக்காது பாஸ்டர், அதான் மலை. கிடைக்கவே கிடைக்காது பாஸ்டர், நித்திய கண்ட பூரண ஆயுஸ், அதான் அந்த மலை. இந்த மலையை பார்த்து படிங்க, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீ பெயர்ந்து, அதை சொல்லுமா? இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து, பெயர்ந்து எல்லாம் கவனிங்க, கற்பனை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இந்த மலையை பார்த்துன்னா உங்களுக்கு இருக்கிற வியாதியை பார்த்து, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து, உங்களுடைய தேவையை பார்த்து, உங்கள் கடனை பார்த்து, உங்களை பயப்படுத்துகிற அரக்கனை பார்த்து, கோலியாத்தை பார்த்து பெயர்ந்து படிங்க. சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய், சமுத்திரம்னா எங்க இருக்கு? தூரமா இருக்கு, தூத்துக்குடி கிழக்க இருக்கு. சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சொல்லுங்க, சொல்லி. விசுவாசத்தின் ஆவி இருந்தா நீங்க பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? சொல்லுவீங்க. என்ன சொல்வீங்க? மலையே, இவ்விடம் விட்டு வேரோடு தூரோடு பிடுங்கப்படுவாயாக, சமுத்திரத்தின் நடுவிலே வீசப்படுவாயாக என்று தன் இருதயத்தில் சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும், சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. ஒரே வசனத்துக்குள்ள சொல்லி மூணு முறை விசுவாசம், ஒரு முறை சொல்லி, மூணு முறை விசுவாசம், ஒரு முறை. அப்ப நீங்க விசுவாசத்தின் ஆவி இருந்தா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. என்ன சொல்லிட்டு இருப்பீங்க? மலையே, இவிட விட்டு பெயர்ந்து போ. 10 லட்சம் கடனே, இவிட விட்டு பெயர்ந்து போ. என் சமாதானத்தை கெடுக்கிற அடுத்த விட்டு அம்புஜமே, இயேசுவின் நாமத்தில் விட காலி வென்று ராத்திரியோட ராத்திரியா, இவிட விட்டு ஓசூருக்கு போ, கர்நாடகாவுக்கு போ, கண்காண தேசத்துக்கு போ. சொல்லி சொன்னபடி நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே. சொல்லுங்க, என் குடும்பத்தை கெடுக்கிற நாரதர் வேலை பார்க்கிற அந்த நாரதரை இயேசுவின் நாமத்தில் வேரோடு தூரோடு பிடுங்குவப்பா, மெட்ராஸுக்கு எரிஞ்சிருங்கப்பா. கண்காணாத தேசத்தில் சத்ருவை தேடினாலும் காணாதிருப்பா என்று சொன்னேன். அவனை நான் தேடினாலும் காணக்கூடாது. கணவாத இடத்துக்கு ஓடுவானாக, பாம்பேக்கு ஓடுவானாக, கல்கத்தாவுக்கு ஓடுவானாக, டில்லிக்கு ஓடுவானாக, அல்லது இந்த உலகத்தை விட்டே ஓடுவானாக. யாரை பிடுங்கணும்னு நினைக்கிறோ பிடுங்குங்க. ரொம்ப இரக்கமுள்ளவங்களாக இருக்கேன். நான்லாம் இந்த விஷயத்தில் இரக்கமுள்ளவனே கிடையாது. மலையை பிடுங்கணுமா? பிடுங்கிடுவேன். காட்டத்தி மரத்தை பிடுங்கணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிடுங்கிடணும். ஒரு வியாதி உடம்புல இருக்கு, இருந்துட்டு போட்டோம், ஐயோ பாவம், நோ. என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற அந்த பலவீனமே, என் சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த வியாதியே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் உன்னை பிடுங்குகிறேன், சமுத்திரத்திலே வீசுகிறேன். நான் சொன்னால் நான் சொன்னபடியே நடக்கும், நடக்கும், நடக்கும். ஒரே ஒரு வசனத்தை வாஸ்து, நம்ம ஜெபம் பண்ண போறோம். Mark 5:34 அவர் அவளை பார்த்து, மகளே,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் ரட்சித்து அற்புத சுகத்தை கொடுக்க முன்னே மார்க்கு 5:27 படிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லுங்க சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லி. கூட்டம் பயங்கரமா தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து பக்கம் போகவே முடியாது. இவ்வளோ 12 வருஷம் பிளட் கேன்சர் சோப்பணுக்கள் எல்லாம் போயிட்டு பலனே கிடையாது, சுகமே கிடையாது, ஆரோக்கியம். நம்ம என்ன சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். அவன் சொல்கிறான், அந்த பலவீனத்திலும் நான் போக போகிறேன், கூட்டத்தில் இயேசுவை தொட போகிறேன். நெருக்கமாக ஜனம் இருக்கத்தான் செய்து முண்டி அடித்து இந்த கையில் இந்த கையிலையும் இந்த முரடர்களை அப்புறப்படுத்திட்டு எப்படியாவது போய் அவரை தொட முடியாட்டாலும் அவர் மேலே இருக்கிற அவர் உடம்போட ஒட்டிட்டு இருக்கிற சிப்பா நுண்ணியவாவது நான் என்ன செய்யணும், தொடணும், தொடுவேன். அப்பொழுது சுகமாக என்னண்டு சொல்லி சொல்லுங்க. சொல்லி என்ன சொல்ல போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? நான் உபாசத்துக்கு ரெகுலராக வந்தால் நான் சுகமாயிடுவேன் என்று சொல்லி. நான் கத்திற்கு கடன் வச்சிருக்கிற காணிக்க தசமாத்த இன்னையிலேருந்து செலுத்துவேன் என்று சொல்லி. வருஷம் 52 ஒரு நாள் ஆப்சண்ட் ஆக மாட்டேன், லீவ் போட மாட்டேன், ஆராதனைக்கு ஒழுங்காக வந்தால் நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுங்க. சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா. வாலிபர் கூட்டத்துக்கு ரெகுலராக வருவேன், நான் 12th ஸ்டேட் வெஸ்ட் வரப்போகிறேன் என்று சொல்லி சொல்லி. நம்ம சபையில் கேஸ் அருண் ஸ்டேட் வெஸ்ட் வந்தார்ல, அவர் 10th பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் வந்தார், தலையில் கவிச்சு சொன்னேன், ஆண்டவரே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரும்படி ஆசீர்வதிக்கிறேன். என்ன ஆச்சரியம், 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. 12th பரீட்சைக்கு ஜெபம் பண்ண வந்தார், ஏசுவின் நாமத்தில் இவர் ஸ்டேட் ஃபஸ்ட் வருவாராக என்று சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னேன். அருண் அவர் ஃபஸ்ட் ரேங்க் வருவாரான்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளைனோ அதுவும் எனக்கு தெரியாதுங்க. விசுவாசத்தை சொல்லணும், சொல்லி நீ ஸ்டேட் ஃபஸ்ட் வருவா என்று சொல்லி. அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை பார்த்து நீ அறிவாளி, நீ கட்டிக்காரன் என்று சொல்லி. உங்கள் பேர பிள்ளையை பார்த்து நீ மகாராணி, நீ மகாராஜா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லுங்க. சொல்லி நீ உருப்பட மாட்டடா, உங்கள் பெண்குத்தி அப்படியே இருக்கடா என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. முதவி முதவி சீக்கிரவா முதவி. வாங்குற ஒரு வாரத்துக்கு எத்தனை முதவி, எத்தனை முதவி? இப்படியே நம்ம பழகி போயிட்டோம், இப்படியே பாரம்பரியமாக நம்ம பழகி போயிட்டோம். எதிர்மறையாக சாத்தானுடைய லாங்குவேஜை பேசி பேசி பழகி போயிட்டோம். மாற்றுங்க, அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க விசுவாச விதி என்ன, நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னபடியே. எங்கள் ரோசனிஸ்ட் வந்திருக்காங்களா, பெரியஸ்தர் இருக்காங்க, அடுத்த வாரத்துக்கு அடுத்த ஆராதனைக்கு வரப்போகிறாங்களோ. அவங்க மகன் செல்வின், அவர் தான் முதல் பிள்ளை. என்னை ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண சொன்னாங்க. பிரதிஷ்டைக்கு நான் சொன்னேன், மகனே நீ ஆசீர்வாதமாக இருப்பார், உனக்கு ஞானம் தருவார், அறிவு தருவார், திறமை தருவார், நீ கண்ட விட்டு கண்டம், தேசம் விட்டு தேசம், வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போவா. எப்போ? ஒரு மாத குழந்தைய கையிலேந்து போது நான் சொல்லி சொன்னது நடந்திருக்காங்க, சொன்னது நடந்திருக்காங்க, சொன்னது நடந்திருக்கா? இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க. விசுவாச விதியின்படி நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து, புருஷனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, விசுவாசியை பார்த்து, சபையாரை பார்த்து சொல்ல போகிறீங்க. சொன்னபடியே உங்களுக்கு நடக்கும். கரமதியாலே சொல்லுங்கள். ஆமாம், 5 நாளைக்கு முன்னாடி செல்வின் வந்தார். சுதரவாச இம்புட்டு ஒரு மாத பிள்ளையை தூக்கி பிரதிஷ்டை பண்ணோம், இன்றைக்கி 30-32 வயசு பிள்ளையை பார்க்குறோம், நான் சந்தோஷமாக இருக்கு. சொன்னபடியே நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னபடியே ஆகும். இதுதான் விசுவாச விதி. ஆகவே 4 வார்த்தையை சொல்லி ஜெபிக்க போகிறேன். விசுவாசம் என்பது அது விதி. நாம் தேவனுக்கொப்பாக ஆசீர்வதிக்கப்படப்பட்டிருக்கிறோம், அதுதான் விதி. 2வது, விசுவாசம் என்பது விதை, விதைத்தால் முளைக்கும், அறுவடை செய்யலாம். 3வது, விசுவாசம் என்பது கனி, காத்திருந்தால் கனிகளை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளையை பெற்றுக்கொள்ள 25 வருஷம், தேசத்தை பெற்றுக்கொள்ள 430 வருஷம்.
காத்திருந்து பெற்றுக்கொண்டான் தேசத்தை. பெற்றுக்கொள்வோம், காத்திருந்து கனிய அறுவடை செய்வோம். கடைசியாக விசுவாசம் என்பது தோதரம் உண்டாட்டம், அது ஆவி. ஆவி இப்போ அந்த ஆவி இறங்க போகுது. நம்ம ஜெர்மனை போகிறோம், அந்த விசுவாச ஆவி இறங்க போகுது. அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்குள் இருக்கிறபடியால், விசுவாசித்தபடியால் பேசுகிறேன், பேச போகிறோம். எல்லாம் எழுமின்னுக்கலாம். அல்லேலூயா.